திருச்செந்தூர் ஆவணி திருவிழா இரண்டாம் நாளையொட்டி சுவாமி குமரவிடங்க பெருமாள் சிங்க கேடய சப்பரத்திலும் வள்ளியம்மாள் பெரிய கேடய சப்பரத்திலும் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிரட்டல் விடுத்த சாமியாரின் கொடும்பாவியை எரித்து தூத்துக்குடியில் திமுக இளைஞர் அணியினர் போராட்டம் நடத்தினர். திருச்செந்தூர் ஆவணி திருவிழா இரண்டாம் நாளையொட்டி சுவாமி குமரவிடங்க பெருமாள் சிங்க கேடய சப்பரத்திலும் வள்ளியம்மாள் பெரிய கேடய சப்பரத்திலும் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமியும் அம்பாலும் தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். இரண்டாம் நாள் திருவிழாவையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. காலை 10:30 மணிக்கு சுவாமி குமரவிடங்க பெருமாள் சிங்க கேடய சப்பரத்திலும் வள்ளியம்மாள் சிறிய பல்லக்கிலும் எழுந்தருளி தூண்டுகை விநாயகர் கோவில் அருகே உள்ள ஆழ்வார் திருநகரி தாசில் ஆண்டியப்ப பிள்ளை மண்டபம் சேர்ந்தனர். மாலையில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து இரவு சுவாமி குமரவிடங்க பெருமான் சிங்கைய கேடய சப்பரத்திலும் வள்ளியம்மாள் பெரிய கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி பரிவார மூர்த்திகளுடன் 8 வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், அறங்காவலர்கள் அனிதா, குமரன், கணேசன், ராமதாஸ், செந்தில் முருகன், இணை ஆணையர் கார்த்திக் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிரட்டல் விடுத்த சாமியாரின் கொடும்பாவியை எரித்து தூத்துக்குடியில் திமுக இளைஞர் அணியினர் போராட்டம் நடத்தினர். திமுக மாநில இளைஞர் அணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் சனாதனம் குறித்து பேசியதாக சர்ச்சை கிளம்பியது. இதையடுத்து உத்தரப்பிரதேச சாமியார் பரமகன்சா ஆச்சாரியா உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவி கொண்டு வருவதற்கு 10 கோடி ரூபாய் என அறிவித்தார். இதற்கு திமுக கூட்டணி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் அருகில் வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் மதியழகன் தலைமையில் சாமியார் கொடும்பாவியை தீயிட்டு கொளுத்தினார்கள். இதில் இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பிரதீப், மகேந்திரன், ராதாகிருஷ்ணன், பாரதி, ஜோசப், அமல்ராஜ், மாநகர அமைப்பாளர் அருண் சுந்தர், துணை அமைப்பாளர்கள் சங்கர நாராயணன், சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒட்டப்பிடாரத்தில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் சிலைக்கு அரசு சார்பிலும் அரசியல் கட்சியினர் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வ.உ. சிதம்பரனார் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ வெண்கல சிலைக்கு கலெக்டர் செந்தில்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் எம்.சி. சண்முகையா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வ.உ. சிதம்பரனார் இல்லத்தில் உள்ள அவரது வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களை கலெக்டர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது கொள்ளுப்பேத்தி செல்விக்கு அரசு சார்பில் கலெக்டர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் 11 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது. அக்டோபர் 15 தேதி நடக்கவுள்ள திறனறி தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், தேர்வில் தேர்வு செய்யப்படும் 1500 மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்ப படிவத்தை செப்டம்பர் 20 தேதிக்குள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து ஒப்படைக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் செப்டம்பர் 7 தேதி மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தூத்துக்குடி நகர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி பீச் ரோட் துணை மின் நிலையத்தில் செப்டம்பர் 7 தேதி அன்று காலை 9 முதல் மாலை 4 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது என்றும், இதன் காரணமாக இனிகோ நகர், ரோஜ் காலனி, சகாயபுரம், மினி சகாயபுரம், மாதா தோட்டம், மத்திய கடற்சார் மீன்வள ஆராய்ச்சி நிலையம், தெற்கு பீச் ரோட், லைன்ஸ் டவுன், தெற்கு காட்டன் ரோட், சுனோஸ் காலனி, செயின்ட் பீட்டர் கோவில் தெரு, தெற்கு எம்பரர் தெரு, மணல் தெரு, பெரைரா தெரு, விக்டோரியா தெரு, பெரிய கடை தெரு, ஜார்ஜ் ரோட், கணேசபுரம், ஃபாத்திமா நகர், இந்திரா நகர், புல்தோட்டம், டெலிஃபோன் காலனி, தாமஸ் நகர், பனிமய நகர், தாமோதிர நகர், வண்ணாறு தெரு, பெருமாள் தெரு, சிவந்தாக்குளம் ரோட், சண்முகாபுரம் ப்ராப்பர், சந்தை ரோட், காந்தி நகர், மேல சண்முகாபுரம் 2 தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.